ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதியும் mix பண்ணி இது வந்து 8 hours marinate பண்ணுங்க. அப்பதான் சிக்கன் சாஃப்ட்டா வரும். இப்போ வந்து நம்ம ரொட்டிக்கான மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். 1/2 கப் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க, அதாவது 250 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, நல்லா பிணைஞ்சிட்டுக்கோங்க. இப்போ ஈஸ்ட் தண்ணியை சேர்த்துக்கோங்க, நல்லா mix பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். மாவு காயாம இருக்க ஆயில் தடவி 1.5 hour மூடி போட்டு வச்சிருங்க. சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான சாலடை ரெடி பண்ணிடலாம். 1 லெமன் ஜூஸ் நான் எடுத்திருக்கேன், 1/2 கப் வெங்காயம், 1/2 கப் குடை மிளகாய், 1/2 கப் கேரட், 1/2 கப் முட்டைக்கோஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ சாலட் ரெடி ஆயிடுச்சு. ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ மாவே நம்ம தேய்ச்சி வச்சிடலாம். மாவு வந்து தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. சாலடும் ரெடி ஆயிடுச்சு, ரொட்டிக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்பிக்யூ சிக்கன் ரெடி பண்ணிடலாம். தந்தூரி அடுப்பில் நாங்கள் நெருப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து சிக்கனை ஒன்று ஒன்றா வச்சு சுட்டு எடுத்துடலாம்.
சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்க ஆயில் மேலே கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க. சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொட்டியும் இதே அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சாலடை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 250 கிராம்ஸ் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் எக்லெஸ் மயோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக் மயோ எக்லெஸ் மயோ செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். அது கூட நறுக்கி வச்ச தந்தூரி சிக்கனையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்சிங்கை ரொட்டிக்குள்ளே வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அவர்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் தம்பிக்கிட்டலாம் கொடுக்க போகிறேன். அவங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. வணக்கம் காஃபி. இந்த வீடியோ